So good evening to all. Today we want to see active verbs to passive verbs. இது வந்து 10th யூஸ் ஆகும், 9th யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 9th வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மற்ற கிராமர் டைப் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுட்டு வந்தா 10th வரப்போ தெரியல ஈஸியர். இப்போ இன்னைக்கு பார்க்க போறது ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் we see சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். மோகன் buys a book. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதை நீ என்னவா மாற்ற போகணும், பாசிவ் வாய்ஸா மாற்ற போகணும். பிஃபோர் தட் இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கணும். இந்த சப்ஜெக்ட் V1 தென் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறிடும். தென் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் த சப்ஜெக்ட். இந்த வேர்ப் இருக்குல்லையா, வேர்ப்ல இஸ் ஆம் ஆர் இங்க பார்த்து இங்க பார்க்கக்கூடியது பிரசன்ட் டென்ஸ். வேர்போட எஸ் வந்தா இட் இஸ் ரெஃபர்ஸ் பிரசன்ட் டென்ஸ். பிளஸ் வேர்ப் 3 அதுக்கப்புறம் பை போடணும். இது அந்த ஸ்டெப்ஸ் வந்து இங்க எழுதியிருக்கு. பிஃபோர் தட் இங்க என்ன கொடுத்திருக்கு, இஸ் வாஸ் ஆர் வேர். இஸ்ங்கிறது சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ், ஆர்ங்கிறது plural present tense. இங்க PR ன்னா plural, SR means singular, is means present tense, was means past tense, are means present tense, were means past tense. இது நல்லா தெரிஞ்சிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவே கத்துக்கலாம். Is, was, are, were, singular, plural, present tense, past tense. So in this way, இந்த according to the rules இதை வந்து மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடமாற்றம். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இடமாற்றம் செய்யணும். இங்க மோகன், மோகன்கிறது சப்ஜெக்ட், பைஸ் வேர்ப், ஏ புக் ஆப்ஜெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இடமாற்றம். இடமாற்றம்ங்கிறப்ப ஏ புக் இங்க வந்துடும், தென் மோகன் அப்படிங்கிறது அந்த பக்கம் போயிடும். Second one, change pronoun. Change to pronoun. இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம் வந்து அதுக்கு ஈக்குவலான pronoun மாத்திக்கிறோம். இங்க வந்து மோகன் பாய், அப்போ you have to change the him. Girl or the her. இது வந்து activities அப்படியே எழுதிக்கிறோம். So second part over. Third part, byங்கிறத pronounக்கு முன்பு சேர்க்கவும். You have to add by. இந்த இது அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல பை, இந்த பிரண்ட்ல ஏர் புக்ங்கிறது அப்படியே இருக்கு. தென் ஃபோர்த் ஒன், நியூ சப்ஜெக்ட் சிங்குலரா அல்லது ப்ளூரலா அப்படின்னு பார்க்கணும். நியூ சப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா திருப்பணும் இல்லையா, அதுதான் நியூ சப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். அது நியூ சப்ஜெக்ட் அப்படின்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம எதை திருப்பணுமோ அதுதான் நமக்கு நியூ சப்ஜெக்ட். இது வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பார்க்கணும். ஏ புக், ஏ புக்ங்கிறது என்ன சிங்குலர், இட் ரெஃபர்ஸ் டு சிங்குலர். அப்ப சிங்குலரா இருந்தா நம்ம ஈஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ளூரல் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் ஆர், சிங்குலர் மீன்ஸ் ஈஸ். ஈஸ் எப்படி வருது அப்படின்னு அடுத்தது வேர்பு பிரசன்டா பாஸ்ட் டென்ஸா. இங்க வேர்பு இருக்கு இல்லையா, இது வந்து present tense or past tense. You have to see whether it is present or past. கண்டிப்பா verb-ஓட s, verb-ஓட s வந்தா definitely it refers to present tense. verb-ஓட s வரதுனால இது present tense. So present tense னு தெரிஞ்சிட்டோம், and also singular, singular அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. So present tense singular means you have to select is. இங்க அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும், is அப்படின்னு எழுதணும். ரைட், is இது singular, then tense வந்து present tense, so you are selecting is. next வந்து according to the structure verb 3 எழுதணும். இங்க be form, இதுதான் be form, is was or were have இது எல்லாமே வந்து பி ஃபார்ம். சோ பி ஃபார்ம் எழுதியாச்சு, இது வந்து பி ஃபார்ம், பி ஃபார்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெயின் வேர்பை B3 ஆக மாற்றம் செய்க. மெயின் வேர்ப் இது பை, இதுதான் மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்பை நம்ம என்னவா மாற்றணும், B3 அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். B3னா என்ன, பை, பாட், அகைன் பாட். So B1, B1, then B2, then next one is B3. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும், பாட், B1, U, T, H, T. So now the full answer over. A book is bought by him. So இது வந்து இப்போ சப்ஜெக்ட். இந்த is bought அப்படிங்கிறது be verb plus V3, then by கண்டிப்பா நம்ம போடணும். him அப்படிங்கிறது அந்த pronoun. So a book is bought by him. And we see the next one. அடுத்தது இதுல செகண்ட் ஒன், ஐ கிவ் ஸ்வீட்ஸ். ஐ கிவ் ஸ்வீட்ஸ், இப்ப ஐங்கிறது சப்ஜெக்ட், கிவ் வேர்ப், ஸ்வீட்ஸ் ஆப்ஜெக்ட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் படி என்ன பண்ணணும், ரூல்ஸ் படி இடமாற்றம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாற்றணும். So இங்க என்ன எழுதணும், ஸ்வீட்ஸ். இந்த ஐ என்னவா மாறி, இங்க அப்படியே ஐனே எழுதிக்கலாம், அடுத்த ஸ்டெப்ல வேணா மாத்திக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல சேஞ்ச் டு ப்ரொனவுன். இதனுடைய ப்ரொனவுன் மீ, இங்க ஐக்கு என்னவா மாத்திக்கிறோம், மீ அப்படின்னு மாத்திக்கிறோம். இந்த ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே. ஆக்சுவலா இந்த ஸ்டெப் எல்லாம் வராது, டைரக்டா ஆன்சர் எழுதிடணும். பட் சேஞ்ச் பண்றதுக்காக இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன சேர்க்கணும், பை. சோ யூ ரைட் ஸ்வீட்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எழுதுறது. சார் இங்க என்ன எழுதணும், பை, மீ. தென் நெக்ஸ்ட் நியூ சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்வீட்ஸ் இருக்குல்லையா, இது வந்து சிங்குலர் ஆர் SRL ஆர் PRL அப்படின்னு பார்க்கணும். ஸ்வீட்ஸ் எஸ் வருது, சோ டெஃபினெட்லி இட் இஸ் ப்ளூரல். தென் நெக்ஸ்ட் verb வந்து பிரசன்டா பாஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். verb இது, இந்த verb give அப்படிங்கிறது கண்டிப்பா இது பிரசன்ட். you have to see whether it is present or past. every time you see present or past. give அப்படிங்கிறது present tense. அதே மாதிரி sweets அப்படிங்கிறது plural. so present tense plural என்ன, இங்க இது அப்படியே இதை பார்த்துக்கணும். present tense plural, இதுவும் அப்படிதான் past tense plural. so present tense plural அப்படின்னா you have to select r. so இந்த rங்கிறது select பண்ணும். இந்த rங்கிறது என்ன verb, be verb, be verb னு சொல்லலாம். r you can say helping verb. this is helping verb. அடுத்து நம்ம என்ன select பண்ணணும், be form எடுத்துட்டு மெயின் வேர்பை B3 ஆக மாற்றம் செய்க. மெயின் வேர்ப் இது give, give அப்படிங்கிறது மெயின் வேர்ப். இதை நம்ம B3 ஆ கன்வெர்ட் பண்ணணும். B3னா பாஸ்ட் பார்ட்டிசிபல். அப்ப என்ன இருக்கு, give, give, gave, then given, give, gave, given. அப்ப giveனுடைய third form இது வந்து B1. இத V3 ஆ மாத்தணும்னா given, இது V3. so B form plus V3. so அவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் படி இது ஆன்சர் வந்து ஓவர். so sweets are given by me. so இந்த இடத்துல sweets எழுதிட்டோம், then are given அப்படின்னு எழுதிட்டோம், by அப்படின்னு எழுதிட்டோம், me அப்படிங்கறத எழுதிட்டோம். இதுல கவனிச்சு பார்க்க வேண்டியது, ஒரு verb எத்தனை verb மாறிடுச்சு, ரெண்டு வேர்பா மாறிடுச்சு. ரெண்டு வேர்ப் ஃபார்ம் வரப்போ 3 வேர்பா மாறும். தேங்க்யூ.